இஸ்ரேல் எல்லையில் பறந்த ஆளில்லா விமானத்தை ஹேக்கிங் செய்து கைப்பற்றிய ஹிஸ்புல்லா. லெபனான் எல்லையை நெருங்கிய 3 நிமிடங்களில் மாயமானதால் பரபரப்பு. இஸ்ரேல் லெபனான் எல்லையில் பறந்து கொண்டிருந்த இஸ்ரேல் மாநகராட்சிக்கு சொந்தமான ஆளில்லா விமானத்தை 3 நிமிடங்களில் ஹேக்கிங் செய்து ஹிஸ்புல்லா கைப்பற்றிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. லெபனான் எல்லையை ஒட்டிய மெட்சுல்லா என்ற பகுதியில் இஸ்ரேலின் செட்டில்மெண்ட்டுகள் அமைந்துள்ளன. செட்டில்மெண்ட் என்றால் லெபனானிடம் இருந்து ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதிகளில் தற்காலிகமாக அமைக்கப்பட்டுள்ள குடியிருப்புகள் என்று பொருள்படும். இந்த பகுதிகள் மீது ஹிஸ்புல்லா கவச வாகன எதிர்ப்பு ராக்கெட்டுகள் உள்ளிட்ட பெரும் ஆயுதங்கள் மூலம் தாக்குதல் நடத்தியிருந்தது. இந்நிலையில் பாதிப்புகளை புகைப்படம் எடுத்து அனுப்புவதற்காக ஆளில்லா விமானம் ஒன்றை மெட்சுல்லா மாநகராட்சி நிர்வாகம் அனுப்பியிருந்தது. இந்த ஆளில்லா விமானம் வானில் பறந்து கொண்டிருந்த போதே திடீரென்று தகவல் தொடர்புகள் துண்டிக்கப்பட்ட நிலையில் 3 நிமிடங்களில் லெபனான் எல்லைக்குள் சென்று மாயமானது. இதனை ஹிஸ்புல்லா வான்படை தொழில்நுட்ப வல்லுநர்கள் ஹேக் செய்திருக்கலாம் என்று இஸ்ரேல் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த ட்ரோனை கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு அதிக விலைக்கு வாங்கியதாகவும் இஸ்ரேல் அரசு இதற்கு நிதி வழங்காததால் நன்கொடையாளர்கள் மூலம் நிதி திரட்டி இதனை வாங்கியதாக மெட்சுல்லா நகர மேயர் தெரிவித்துள்ளார். தற்போது கடத்தப்பட்டதால் புதிய ட்ரோன் வாங்க வேண்டி உள்ளதாகவும் ஆனால் அதனையும் கடத்தி விடுவார்கள் என்ற சந்தேகம் உள்ளதால் நன்கொடையாளர்கள் யாரும் இனி நிதியளிக்க முன் வரமாட்டார்கள் என மெட்சுல்லா நகர மேயர் தெரிவித்துள்ளார். இஸ்ரேல் ஹிஸ்புல்லா இடையே ஆயுதங்கள் மூலம் போர் ஒரு பக்கம் தீவிரமாக நடைபெற்று வந்தாலும் மறுபக்கம் சைபர் போரும் பரஸ்பரம் நடந்து வருவது குறிப்பிடத்தக்கது.